கிரனைட் முறைகேடு தொடர்பான விசாரணையில் 9வது கட்டத்தை எட்டியிருக்கும் உயரதிகாரி சகாயம் அவர்களுக்கு மீண்டும் கடிதம் மூலம் கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கொலை மிரட்டல் கடிதம் விசாரணைக்காக காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் காவல்துறையினர் கடிதம் குறித்து விளக்கமளிக்க மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நீதிமன்றம் விதித்த 8 வார கால அவகாசத்தை அடுத்து இன்று மதுரைக்கு வந்த விசாரணை அதிகாரி சகாயம் வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்ட அவரது அலுவலகத்தில் 9வது கட்ட விசாரணையை தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மதுரையிலிருந்து ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.